முழு பொது முடக்கம் அமலில் உள்ள சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரை நீட்டித்து மின்வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சென்னை பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஜூன் முப்பதாம் தேதி வரை பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் நேற்று முதலில் இது அமலில் உள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு மின்சார வாரியம் தனது மின் துண்டிப்பிற்கான நடவடிக்கையை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறியுள்ளது அதன்படி மின் நுகர்வோர்கள் தங்களது மின் கட்டணத்தை ஜூலை பதினைந்தாம் தேதி வரை தாமத கட்டணம் ஏதுமின்றி செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதுவரை மின் இணைப்புகளை துண்டிக்க வேண்டாம் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உயர் மின்னழுத்த இணைப்புகளும் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை துண்டிக்கப்பட மாட்டாது என்றும் பொது முடக்க காலத்தில் உயர் மின் அழுத்த நுகர்வோர் தங்களது மின் கட்டணத்தை மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்திலும் செலுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்